ரிஷ்டிக ராசி நேர்களே இரண்டாம் பாவத்துக்கு அதிபதியான குரு பகவான் நாலாவது வீட்டுக்கு வருகிறார் நல்ல காலம் என்று சொல்லலாம் ஏனென்றால் இவ்வளவு நாளாக சண்டையும் பிரச்சனையுமாக இருந்த காலம் வீட்டை விட்டு ஓடிடலாம் என்று நினைத்தீர்கள் பல பேர் ஓடி விட்டாங்க மன கஷ்டம் வீட்டில் சண்டை தேவையில்லாத குத்தி பேசுகிறது அந்த காலமெல்லாம் இருந்தது அதுலேருந்து வெளியே வந்து இப்பொழுது கொஞ்சம் சுகமான காத்தை அனுபவிப்பீர்கள் நாலாம் பாவத்தில் இருக்கின்ற குரு பகவான் பத்தாவது பாவத்தை பார்க்கிறார் அதனால் வேலை அதிகமாக இருக்கும் தொழிலில் லாபத்தை பார்ப்பீர்கள் கர்மஸ்தானம் வளரும் தாயின் ஆரோக்கியம் பொறையும் என்று சொல்லலாம் நாலாவது பாவத்தில் இருக்கின்ற குரு பகவான் பன்னெண்டாவது பாவத்தையும் பார்க்கும் அதனால் கொஞ்சம் செலவுகள் அதிகமாக செலவு யார் பண்ண முடியும் கடன் வாங்கி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அதுக்கு தேவையான வருமானம் உங்களுக்கு வந்து சேரும் நீங்கள் வியாபாரியாக இருந்தால் வியாபாரத்தில் போன வருஷம் போன பயிற்சியில் இருக்கின்ற காலத்திலேருந்து இந்த காலம் நல்ல காலம் அதில் வியாபாரம் இடம் கொஞ்சம் எக்ஸ்பான்ஷன் ஆகும் கொஞ்சம் பெருசாகும் பெரிய கடை புது புது பொருள்களை வாங்கி வியாபாரம் செய்வீர்கள் லாபத்தை பார்ப்பீர்கள் நீங்கள் வெளியே தொடர்பு நல்ல வியாபாரத்தில் சம்பாதிப்பீர்கள் வெளிநாட்டு தொடர்பில் நல்ல லாபம் இருக்கும் என்று சொல்வேன் ஏன்னா குருவின் பார்வையும் இருக்குது பன்னெண்டாவது பாவத்துக்கு வேலைக்கு செல்றவர்களுக்கு இந்த நேரத்தில் அலைச்சல்கள் குறியும் அங்கு இருக்கிறவர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள் பெண்களுக்கு அதுவும் விசேஷமாக வேலைக்கு செல்கின்ற பெண்களுக்கு சுகமான காலம் உங்களுக்கு அங்கே அந்த இடத்தில் மதிப்பு இருக்கும் என்று சொல்லலாம் கலைஞர்களுக்கு கொஞ்சம் வருமானம் குறையும் ஆனால் அதிகமாக வேலை இருக்கும் பத்து பேர் கூடுவாங்க அது ஆவரேஜ் ஆகிவிடும் அதனால் உங்களுக்கு பயப்பட வேண்டிய வேலை இல்லை அரசியல்வாதிகளுக்கு அலைச்சலுடன் லாபம் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் ஆனால் லாபம் இருக்கும் கம்மியாக பேசுங்க தேவையில்லாததை பேசிவிடாது ஸ்டூடெண்ட்களுக்கு கடுமையாக ஒழித்தால் மட்டுமே படிப்பில் நல்ல ரிசல்ட் வரும் அல்லது ரிசல்ட் குறையும் இந்த காலத்தில் வயதானவர்களுக்கு நோய் நொடி குறையிற காலம் என்று சொல்லலாம் விவசாயிகளுக்கு விவசாயத்தில் நல்ல பிரமாதமான லாபம் என்று சொல்வேன் நீங்கள் வீடை வாங்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த நேரத்தில் அந்த காரியம் ஆரம்பித்து விடும் என்று சொல்வேன் உங்கள் வீட்டில் யாருக்காவது பெண்ணுக்காவது பையனுக்காவது நீங்கள் ஏதாவது சுப காரியம் செய்ய வேண்டும் கல்யாணம் செய்ய வேண்டும் என்றால் அந்த காரியம் இப்பொழுது ஸ்லோவாக ஆரம்பித்து விட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆப்ரலில் முடியும் என்று சொல்லுவேன் திருமண வயதில் இருக்கின்ற பெண்களுக்கு நிச்சயம் பண்ணுற காலம் என்று சொல்லலாம் ஏன்னா நாளில் இருக்கிற குரு டக்குன்னு அஞ்சில் வரும்போது கல்யாணம் ஆகிடும் இப்போ மாப்பிள்ளையை பார்க்குறது ஆரம்பிச்சுடுங்க என்ன பரிகாரம் செய்ய வேண்டும் அலைச்சல் குறைவதற்கு நீங்கள் கருப்பு கலர் ஆடையே அணியக்கூடாது வியாழக்கிழமை நவகிரக கோயிலில் இருக்கின்ற குரு பகவானுக்கு பிரீத்தி செய்ய வேண்டும் பூஜை செய்ய வேண்டும் வியாழக்கிழமை லட்டு இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஸ்வீட்டை வாங்கிவிட்டு குரு பகவானுக்கு வைத்து பல பேருக்கு அங்கே பிரசாதமாக கொடுத்து வீட்டில் எடுத்து வந்து எல்லோரும் சாப்பிட வேண்டும் வீட்டில் படுக்கும் அறையில் பச்சை வண்ணம் சிவப்பு வண்ணம் இருந்தால் அந்த வெள்ள கலராக விடுங்கள் இதை செய்தால் விருஷ்டிக ராசிக்காரர்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழலாம்